أكبر الله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم علمني وعلم اللهم علمني وانفعني بما علمتني سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு முன்பாக ஏறக்குறைய 37 வகுப்புகள் நாம் இந்த கிதாபு தௌஹீதிலிருந்து நடத்தியிருக்கின்றோம். அதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூலின் இறுதியாக அல்லாஹுவை பற்றி ஒரு முஃமின் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய உள்ளமை, அல்லாஹுடைய குணங்கள், பண்புகள், அல்லாஹுடைய செயல்கள், இதை பற்றி குர்ஆன் எப்படி சொல்கிறது, ஹதீஸ் எப்படி போதிக்கிறது, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அவர்களுடைய மாணவர்களாகிய தாபிஈன்கள் எப்படி ஈமான் கொண்டிருந்தார்கள் என்பதைத்தான் இந்த கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்திலே இமாம் அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் 37 வகுப்புகளை நாம் இதற்கு முன்பு முடித்திருக்கின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் அந்த கிதாபு தௌஹீதினுடைய 28வது பாடம், அவர்களுடைய நூல் வரிசையின்படி 28வது பாடத்தையும் நாம் படிக்க இருக்கின்றோம். பாடத்தினுடைய தலைப்பாக சூரா அஸ்ஸாஃபாத் 37வது அத்தியாயத்தினுடைய 171-172 வசனத்தை இமாம் அவர்கள் அமைக்கிறார்கள். பாடத்தினுடைய தலைப்பே குர்ஆனுடைய வசனம்தான். நாம் முன்பு சொல்லியிருக்கின்றோம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பாடத்துக்கு தலைப்பிடும்போது சில நேரங்களில் அப்படியே குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து வைத்து விடுவார்கள், அதற்கு பிறகு ஹதீஸை கொண்டு வருவார்கள். சில நேரங்களில் ஒரு ஹதீஸையே பாடத்திற்கு தலைப்பாக அமைத்திருப்பார்கள், அதற்கு பிறகு அந்த ஹதீஸிற்கு மேலும் விளக்கமாக பல ஹதீஸுகளை கொண்டு வருவார்கள் என்று. சரி, இப்போ இந்த சூரா ஸாஃபாத் 37வது அத்தியாயத்தினுடைய 171-172 வசனங்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலகத் சபகத் கலிமதுனா லிஇபாதினல் முர்சலீன் இன்னஹும் லஹுமுல் மன்சூரூன். நிச்சயமாக நம்முடைய கலிமா, நம்முடைய கட்டளை, நம்முடைய வாசகம் அல்லது நம்முடைய வாக்கு முந்திவிட்டது, இறை தூதர்களான நம்முடைய அடியார்களுக்கு எப்படி முந்திவிட்டது, இன்னஹும் லஹுமுல் மன்சூரூன், நிச்சயமாக இந்த இறை தூதர்கள்தான் உதவி செய்யப்படுவார்கள். இறுதி நல்ல முடிவு இறை தூதர்களுக்குத்தான், இறுதி வெற்றி இறை தூதர்களுக்குத்தான் என்ற நம்முடைய வாக்கு, நம்முடைய கட்டளை முன் சென்று விட்டது. அதாவது அல்லாஹு தஆலா இறை தூதர்களையும் அந்த இறை தூதர்கள் எந்த மக்கள் பக்கம் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களையும் படைப்பதற்கு முன்பே அல்லாஹுடைய இந்த வாக்கு முடிவாகிவிட்டது, அல்லாஹுடைய இந்த கட்டளை நிறைவாகிவிட்டது, இதுதான் அல்லாஹுடைய விதி. இப்போ இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு தௌஹீதில் இந்த தலைப்பை அமைத்து என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அல்லாஹுடைய செயல்களில் ஒன்றாக, அல்லாஹுடைய செயல்களில் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியை முன்கூட்டியே நிர்ணயித்து விட்டதை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பே அவனை பற்றியுள்ள எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே
அல்லாஹுவின் அறிவின்படி, அல்லாஹுடைய இல்மின்படி முடிவு செய்யப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் தன்னுடைய இல்மை விதியாக எழுதியிருக்கிறான். அப்போ இறை தூதர்கள், அந்த இறை தூதர்களுடைய முடிவு எப்படி இருக்கும், இதுவும் அல்லாஹுவிற்கு தெரியும். அதை அல்லாஹு தஆலா அவனுடைய பதிவு புத்தகத்திலே எழுதிவிட்டான். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய விதியின்படி தான் நடக்கிறது. அப்போ அல்லாஹுடைய விதி என்பது அல்லாஹுடைய இல்ம், இது அல்லாஹுடைய சிஃபத். இப்போ அல்லாஹுடைய கலிமா, வலக்கத் சபகத் கலிமத்துனா, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாக்கு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இல்மின்படி முதலாவதாக கலமை படைத்தான், பிறகு லௌஹை படைத்தான். கலமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், லௌஹிலே நீ எழுது என்பதாக, அல்லாஹுடைய அந்த விதி புத்தகத்திலே நீ எழுது என்பதாக. அல்லாஹுடைய இல்மின்படி எது நடக்க வேண்டுமோ அது அனைத்தையும் அந்த பேனா எழுதி முடித்தது. அப்போ ஒரு மனிதர் அவனுடைய நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுடைய இல்மின்படி முடிவு செய்யப்பட்டு விட்டது. இதுதான் நம்முடைய அகீதா, இதுதான் நம்முடைய ஈமான். ஒரு மனிதன் நல்லவனாக ஆவதும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான், அல்லாஹுடைய வாக்கின்படிதான், அல்லாஹுடைய இல்மின்படிதான். ஒரு மனிதன் தீயவனாக இருப்பது, ஒரு மனிதன் நேர்வழியிலிருந்து விலகுவது, இதுவும் அல்லாஹுடைய விதியில் முன்னால் எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹுடைய விதியில் முன்னால் எழுதப்பட்டு விட்டது. ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதற்கு முன்பே அல்லாஹுவிற்கு தெரியும் அவன் நேர்வழி பெறுவது. ஒரு மனிதன் வழிகெடுவதற்கு முன்பே அல்லாஹுவிற்கு தெரியும் அவன் வழிகெடுவது. அப்போ செயல்கள் நிகழ்ந்ததற்கு பிறகுதான் அல்லாஹுவிற்கு தெரியும் என்பது கிடையாது. படைப்புகளை பொறுத்தவரை எப்படி, ஒரு விஷயம் நிகழ்ந்தால்தான் அந்த படைப்புகளுக்கு தெரிய வரும், இந்த விஷயம் நிகழ்கிறது என்பதாக, நிகழ்ந்து விட்டது என்பதாக. அப்போ சில மக்கள் அல்லாஹுவை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா முன்கூட்டி அறியவில்லை, ஒரு காரியம் நடந்ததற்கு பிறகுதான் அதை அவன் அறிகிறான். இது எதற்காக அவர்கள் இப்படி நினைக்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய இல்மின்படி அல்லாஹு தஆலா விதியை எழுதிவிட்டான் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய பலவீனமான ஈமான் அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தேகத்தை, இப்படி ஒரு, அதாவது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அப்போ எல்லாம் விதியின்படி தான் நடக்கிறது என்றால், நல்லவனுக்கு கூலி தருவதில் என்ன நன்மை இருக்கிறது, கெட்டவனை தண்டிப்பதில் என்ன பலன் இருக்கிறது, கெட்டவர்களை தண்டிப்பதில் என்ன பலன் இருக்கிறது. ஒரு மனிதன் கெடுவதும் விதியின்படி, நல்லவனாக ஆகுவதும் விதியின்படி என்றால், அப்போ இது வந்து மனிதர்களை நிர்பந்தித்ததாக ஆகிவிட்டதே, அப்போ இது வந்து ஒரு நீதமாக இல்லையே என்பதாக நினைத்து அல்லாஹுடைய இந்த விதியை, விதி என்ற அல்லாஹுடைய அந்த வாக்கை, வலக்கது சபகத் கலிமத்துனா, விதி என்பது என்ன, அல்லாஹுடைய வாக்கு. அப்போ இதை அவர்கள் முந்திவிட்டது, இது அல்லாஹுத்தல நிர்ணயித்து விட்டான், எழுதி விட்டான், முடிவு செய்து விட்டான் என்பதை அவர்கள் ஏற்க மறுத்து, இல்லை அப்படி இல்லை, எது நடக்குதோ அது மனிதனுடைய விருப்பத்தின்படி நடக்கிறது, மனிதனுடைய நாட்டத்தின்படி நடக்குது, ஒரு காரியம் நடந்ததற்கு பிறகுதான் அது அல்லாஹுடைய இல்மிலே வருகிறது, சாதாரண மனிதர்களுடைய இல்மை போல. அப்போ என்ன செய்ய நினைச்சாங்க இவங்க, அல்லாஹுடைய நீதம் என்ற சிஃபத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, புரியுதா உங்களுக்கு, அல்லாஹுடைய நீதம் என்ற சிஃபத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இப்படி தயவில் செய்து கடைசியில் அல்லாஹ்வுடைய இல்ம் என்ற சிஃபத்தில் குறை செய்து விட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய இல்ம் என்ற சிஃபத்தை எப்படி இவர்கள் நிர்ணயித்து விட்டார்கள், மனிதர்களுடைய இல்ம் என்ற சிஃபத்தை போல. எப்படி நமக்கு ஒரு விஷயம் நடந்ததற்கு பிறகுதான் தெரிய வருமோ, நடப்பதற்கு முன்பு தெரியாதோ, அது போன்றுதான் என்பதாக அல்லாஹ்வுடைய இல்மை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ இந்த ஒரு நிலைதான் எல்லாருக்கும் ஏற்படும். எல்லாரும் யார் என்றால், யாரெல்லாம் அல் குர்ஆனில் வந்திருப்பதையும் அஸ்ஸுன்னாவில் வந்திருப்பதையும் அப்படியே நம்பிக்கை கொள்வதற்கு தயங்குகிறார்களோ, ஒரு விஷயத்திலிருந்து தப்பிக்கிறோம்னு நினைப்பாங்க, அவங்களுடைய கருத்துப்படி தப்பிச்சதை நினைப்பாங்க, ஆனால் அடுத்து ஒரு பெரும்
படு பாதாளத்தில் உழுது கிடப்பான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு விஷயத்திலிருந்து விளக்கம் சொல்லி தப்பிச்சுட்டு தான் நினைப்பாங்க, ஆனால் அதை விட பெரிய ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்வார்கள். இப்போ எப்படி அல்லாஹ்வுடைய நீதம் என்ற சிபத்தை இவர்கள் பாதுகாக்க கருதி மனிதர்களுடைய சொர்க்கம் நரகம் எல்லாம் அவர்களுடைய அமல்களின்படி முடிவு செய்யப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்த போய் கடைசியில் எங்கே போய் முடிச்சிட்டாங்க? அல்லாஹ்வுடைய இல்ம் என்ற சிபத்தில் குறையை ஏற்படுத்தி. இப்போ நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு தக்தீர் என்பது, அல்லாஹ்வுடைய விதி என்பது, இது முழுக்க முழுக்க நீதத்தின் அடிப்படையிலே அமைந்தது. அல்லாஹ்வுடைய இல்ம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய அந்த இல்மின்படி விதிக்கப்பட்ட விதி எப்படி, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சுய சுதந்திரம் என்பது எப்படி என்ற விஷயத்தை நம்ம பின்னாடி ஹதீஸில் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு விஷயமும் இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய விதியிலே முடிவு செய்து விட்டான். அவனுடைய தக்தீரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதிவிட்டான். அது முந்திவிட்டது, சரிங்களா? முந்திவிட்டது என்றால் எதை முந்திவிட்டது? படைப்புகளை படைப்பதற்கு முன்பே முந்திவிட்டது. வலக்கது சபகத் கலிமத்துனா, நம்முடைய வாக்கு முந்திவிட்டது. முந்திவிட்டது என்றால் எதை அல்லாஹ் சொல்கிறான்? இந்த படைப்புகளெல்லாம் படைத்து அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த சம்பவங்கள்லாம் நடப்பதற்கு முன்பே நம்முடைய வாக்கு முந்திவிட்டது. அப்போ எல்லா வகையான வாக்கு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு எது? இறை அடியார்களுக்கு உதவி, அவர்கள்தான் கடைசியில் இறுதியாக உதவி செய்யப்படுவார்கள் என்ற வாக்கு முந்திவிட்டது. ஹைர், அடுத்த ஹதீஸ் பாருங்கள். இந்த பாடத்தில் மொத்தம் 6 ஹதீஸில் முதலாவது ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لما قضى الله الخلق كتب عنده فوق عرشه إن رحمتي سبقت غضبي. அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைத்து முடித்தபோது, லம்மா கதா அல்லாஹு அல் ஹல்க, இந்த கதா என்ற வார்த்தை அரபியில் நிறைய அர்த்தத்துக்கு வரும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை படைக்க நாடிய போது என்ற அர்த்தமும் வைக்கலாம், அல்லது படைப்புகளை படைத்து முடித்து விட்ட போது என்ற ரெண்டு அர்த்தமும் வரும். அப்போ அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்து முடித்த போது, கதபு இந்தஹு, தன்னிடத்திலே அவன் எழுதிவிட்டான், ஃபௌக அரிஷிஹி, தன்னுடைய அரிஷுக்கு மேலாக. அப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு ஹதீஸிலிருந்து, ஒன்று அல்லவுகுல் மஹ்ஃபூஸ் என்ற ஒரு பொதுவான விதி புத்தகம் ஒன்று அல்லாஹ்விடத்தில் இருக்கு, இன்னொரு புத்தகம் அல்லாஹ்விடத்தில் விசேஷமாக அரிஷுக்கு அருகிலே அல்லாஹ்விடத்தில் விசேஷமாக இருக்கிறது, சரிங்களா? அப்போ அந்த அல்லவுகுல் மஹ்ஃபூஸ் என்பதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை பற்றிய அத்தனை விவரங்களையும் விளக்கங்களையும் உலகத்தில் உள்ள ஈயிலிருந்து கொசுலிருந்து மனிதர்களிலிருந்து மிருகங்களிலிருந்து பறவைகளிலிருந்து இப்படி என்னென்ன பிரபஞ்ச படைப்பு இருக்கிறதோ, ஆடக்கூடியது, அமைதியாக இருக்கக்கூடியது, உயிருள்ளது, உயிரற்றது, சிறியது, பெரியது, ஈரமானது, காய்ந்தது, வானத்திற்கு மேல் இருக்கக்கூடியது, வானத்திற்கு கீழ் இருக்கக்கூடியது, பூமிக்கு மேலே உள்ளது, பூமிக்கு கீழ் உள்ளது என்று அத்தனை படைப்புகளில் எந்த ஒன்றையும் விட்டு வைக்காமல் அந்த படைப்புகளை பற்றிய முழு விவர குறிப்பும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல்லவுஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த பதிவு புத்தகத்திலே பதிவு செய்து விட்டார். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அரசிலே ஒரு விசேஷமான ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறான். அதிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களை பற்றி, இன்னும் தன்னுடைய சிஃபத்துகளை பற்றிய சில விசேஷமான தீர்வுகளை அதிலே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அந்த விசேஷமான புத்தகத்திலே அல்லாஹ் விசேஷமாக எழுதி இருப்பது தான், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி. அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய நற்செய்திகளிலே, அல்லாஹ் அடியார்களுக்கு சொல்லக்கூடிய நற்செய்திகளிலே ஒரு பெரிய நற்செய்தி இந்த வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் எழுதிவிட்டான், இன்ன ரஹ்மதி, எனது அருள், எனது கருணை, சபகத் கதபி, எனது கோபத்தை முந்தி இருக்கும், எனது கோபத்தை முந்திவிட்டது. அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா முற்கூட்டியே எழுதிவிட்டான். படைப்புகளை படைத்து முடித்த போது, அதாவது பிரபஞ்சத்தினுடைய படைப்புகள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த எல்லா படைப்புகளையும் படைத்து
மனித படைப்பை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் இந்த வார்த்தையை எழுதிவிட்டான், எனது கருணை எனது கோபத்தை முந்தியிருக்கும். அப்போ இங்கே பாருங்க, ஆயத்திலே என்ன வார்த்தை வந்துச்சு, வலக்கத் சபக்கத் கலிமத்துனா, சபக்கத் முந்திவிட்டது என்ற வார்த்தை. அதே போல இந்த ஹதீஸ்லையும் எனது கருணை எனது கோபத்தை முந்தியிருக்கிறது. அப்போ என்ன சொல்ல வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹுடைய இந்த ஹதீஸை நம் அல்லாஹுடைய இந்த சிஃபத்தை நமக்கு சொல்லி, அல்லாஹு தஆலா படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அல்லாஹுடைய கருணைக்கு உரியவர்கள் யார், அல்லாஹுவால் கருணை காட்டப்படக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான். அல்லாஹ்வுடைய கருணைக்கு உரியவர்கள் யார், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உரியவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன, அல்லாஹு தஆலா தண்டனை கொடுப்பதிலே அவன் தாமதம் செய்வான், கருணை காட்டுவதில் அல்லாஹு தஆலா தீவிரம் காட்டும். எப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்து பாருங்க, கருணை காட்டுவதில் அல்லாஹ் தீவிரம் காட்டுவான், தண்டனை கொடுப்பதில் அல்லாஹு தஆலா தாமதப்படுத்துவான். அப்போ குர்ஆனுடைய நிறைய வசனங்கள், அல்லாஹு தஆலா பாவிகளை உடனுக்குடன் தண்டிக்காமல் இருப்பதால் பாவிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று யாரும் எண்ண வேண்டாம். அப்போ இந்த மாதிரி வசனங்கள் குர்ஆனில் நிறைய இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள், அல்லாஹ் அப்படி இல்லை. சரி, இப்போ நம்முடைய பாடத்தோட சம்பந்தப்பட்ட இங்கே விஷயம் என்னவென்று சொன்னால், இதுவும் அல்லாஹ்வுடைய செயல்களில் ஒரு செயல். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து முந்தி இருப்பது, இதுவும் அல்லாஹ்வுடைய பண்புகளில் அல்லாஹ்வுடைய செயல்களில் ஒன்று. அப்போ யாருக்கு அல்லாஹு தஆலா கருணை காட்டினானோ, கவனமாக கேளுங்க, யாருக்கு அல்லாஹு தஆலா கருணை காட்டினானோ அந்த கருணை அல்லாஹுடைய விதியில் முன்பே இவர்கள் கருணைக்கு தகுதியானவர்கள் என்று எழுதப்பட்ட அந்த அடிப்படையில் அல்லாஹ் கருணை காட்டினான். யாரை அல்லாஹ் கோபித்தானோ யாரை அல்லாஹ் சபித்தானோ அல்லாஹுடைய விதியில் அவர்கள் கோபத்திற்குரியவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கோபித்தான். அப்போ அல்லாஹுடைய இந்த விதி என்பது அந்த விதியில் ஒன்றுதான், அல்லாஹுடைய ரஹமத்து அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய கோபத்தை முந்தியிருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் தான் கொஞ்சம் நீளமான ஹதீஸ், இதில் தான் நம்ம நிறைய தக்தீர் பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அப்போ ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிக்கும் பொழுது பல வார்த்தைகளை கொண்டு வாசகங்களை கொண்டு அறிவிப்பாங்க. இங்கே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸினுடைய தொடக்கம் எப்படி இருக்கிறது, ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாதிகுல் மஸ்தூக். சில நேரங்களில் சஹாபி வந்து அன் ரசூல் இல்லான்னு அறிவிப்பாங்க, அதாவது அந்த சஹாபி வேற ஒரு சஹாபிகிட்ட கூட கேட்டிருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நேரடியாக அறிவிப்பாங்க, அது சஹாபாக்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. சில அறிவிப்புகளில் சமிஅத்துன் நபிய்ய அல்லது அக்பரனி அன்நபியு அக்பரனி ரசூலுல்லாஹ் ஹத்தஸனி ரசூலுல்லாஹ் அல்லது கால கால ரசூலுல்லாஹ் என்று வரும். அப்போ நேரடியாக அந்த சஹாபி ரசூலுல்லாவிடமிருந்து இந்த செய்தியை கேட்டார்கள் என்று அங்கே உறுதியாகிவிடும். அப்போ அந்த அடிப்படையில் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாசகம் எப்படி இருக்கிறது என்றால், ஹத்தஸனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த ஹதீஸை சொன்னார்கள். அப்போ இது நேரடியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற சஹாபாக்களும் உட்கார்ந்திருக்கும் போது ஹத்தஸனா எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோட மற்ற சஹாபாக்களும் அங்கே இருந்தாங்க என்று வருகிறது. ஹைர், இப்போ இந்த சொல்லிட்டு இடையில் ஒரு கேப் கொடுக்குறாங்க, வஹுவ அஸ்ஸாதிக் அல் மஸ்து, நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அஸ்ஸாதிக், அது அஸ்ஸாதிக்கு ஃபி அக்வாலிஹி, உண்மையில் அதாவது அவர்களுடைய பேச்சில் எல்லாம் அவர்கள் உண்மையாளர்கள் தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் தங்களுடைய பேச்சில்
பொய்யை கலந்தது கிடையாது. வஹுவ சாதிக், உண்மையாளர். அல் மஸ்தூக், உண்மைப்படுத்தப்பட்டவர். எப்படி? அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை கொண்டு உறுதிப்படுத்துவான். அப்போ அவர்களும் உண்மையாளர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை வஹியிலே அவர்களுக்கு அறிவிப்பானோ அதை தான் அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் சொல்வதை வஹி உறுதிப்படுத்தும். அப்போ அஸ்-ஸாதிக் அல் மஸ்தூக். அப்போ இந்த வார்த்தையை சொன்னதிலிருந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை சொல்கின்றார்கள் அல்லவா. ஏன் இப்படி ஒரு முன்னுரையை போட்டு நமக்கு பார்க்கறதுக்கு இது ஒரு ரெண்டு வார்த்தை மாதிரி தெரியுது, ஈஸியான வார்த்தை மாதிரி. ஹத்தசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாதிகுல் மஸ்தூக். இதில் ஒரு பெரிய விரிவான ஒரு முன்னுரையை உள்ளார வைக்கிறார். எப்படிப்பட்ட முன்னுரை? பின்னால் சொல்லக்கூடிய விஷயம் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தான். அவர்கள் சொன்ன இந்த விஷயம் உங்களுடைய அறிவுக்கு புரியவில்லை என்றாலும், உங்களுடைய அறிவுக்கு புரியவில்லை என்றாலும், உங்களுடைய சிந்தனையால் இதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியவில்லை என்றாலும், உங்களுடைய அறிவால் இதை சூழ்ந்து நீங்கள் அறிய முடியவில்லை என்றாலும், இதை நீங்கள் நம்பிக்கை கொள்வது உங்கள் மீது கடமையாகிறது. ஆகவேதான் ஏன் வஹுவ அஸ்-ஸாதிக் அல் மஸ்தூக். நபி அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள். அவர்கள் அல்லாஹுவால் உண்மைப்படுத்தப்பட்டவர்கள். அப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. குறிப்பாக ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிலும் தக்தீர் விதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஒரு வார்த்தையை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சேர்த்திருப்பதிலிருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். எந்த வகையில்? பின்னால் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில பலவீனமான, அதாவது ஈமான் உள்ளவர்களுடைய உள்ளங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதிகமான பேர் அதாவது வழிகிடுகிறார்கள் என்றால் அதனுடைய தொடக்கம் அவர்கள் விதியை மறுத்ததாக இருக்கும், விதியிலே அவர்கள் சந்தேகப்பட்டதாக இருக்கும். யார் ஒருவன் விதியை முழுமையாக நம்பிக்கை கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது அச்சம் அதிகமாகும். நல்ல அமல்களின் மீது அவனுக்கு ஆர்வமும் ஆசையும் அதிகமாகும். அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை நினைத்து அவனுடைய பயம் உள்ளத்திலே அதிகமாகும். அப்போ யாருடைய உள்ளத்திலே விதியின் மீது உண்டான நம்பிக்கை பலவீனப்படுகிறதோ அவர்களுடைய ஈமான் பலவீனப்படும். நல்ல அமல்களிலிருந்து அவர்கள் தூரமாகி விடுவார்கள். பாவங்களுக்கு அவர்கள் நெருக்கமாகி விடுவார்கள். இப்போ பாருங்கள், பாடத்துக்குள்ளார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நடைமுறையில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாவிகளை பார்த்துருக்கலாம். பாவிகள்னு சொன்னால் மார்க்க விஷயங்களில் இபாதத்துகளில் அலட்சியமாக இருக்கிறவங்கள. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்னா நாங்களும் உங்களை மாதிரி தொழுகையாளியாக இருக்க போகிறோம், அல்லாஹ்னா நாங்களும் உங்களை மாதிரி தக்வாதாரியாக இருக்க போகிறோம், நாங்களும் அல்லாஹ்னா பள்ளிக்கு வந்துடுவோங்க, எங்களுக்கும் ஒரு நேரம் இருக்கும், போங்க 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 அப்படி சொல்லுவாங்க. சில பேர் எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் பாவம் செய்கிறோம்ல, அதான் ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டுச்சுல, விதியில் எழுதப்பட்டதுபடி தானே செய்கிறோம், நாங்களா செய்கிறோம், அல்லாவும் எங்களை உங்களை மாதிரி நல்லவங்களாக எழுதியிருந்தா நாங்களும் நல்லவங்களாக இருக்க போகிறோம். புரியுதா உங்களுக்கு? இது பொதுவாக பாவம் செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தை அலட்சியம் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற பேச்சுகளை ஏறக்குறைய இதுக்கு நெருக்கமாக பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இங்கே பாருங்கள், நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதர், தக்குவா உள்ள ஒரு மனிதர், இபாதத்தை அதிகமாக செய்கிறாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. செய்து கொண்டு, யாழ்லா என் முடிவு உன்ட்ட எப்படி இருக்குன்னு தெரியலையே, யாழ்லா நான் நல்லவனா கெட்டவனா, யாழ்லா எனக்கு சொர்க்கமா நரகமா, யாழ்லா எனக்கு நல்ல முடிவு கொடு, யாழ்லா எனக்கு மூத்து வரைக்கும் இந்த நல்ல முறை செய்கிறதுக்கு தோஃபிக்கு கொடு, யாழ்லா என்னை முஸ்லீமாக மரணிக்கு செய், யாழ்லா என்னை நரகவாசி ஆக்கிடாத, யாழ்லா என்னை சொர்க்கவாசி ஆக்கு என்று பயந்து கொண்டிருப்பார். பார்க்குறீங்களா இல்லையா?
நன்மை செய்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, முடிவை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்கிறார், முடிவை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார். எனது முடிவு என்ன ஆகுமோ தெரியாது. மௌத்துடைய நேரத்தில் எனக்கு களிமா நசீபாகுமா யா அல்லாஹ், எனக்கு மௌத்துடைய நேரத்தில் களிமாவை கொடு. நல்ல அமல்களை கொண்டு எனது வாழ்க்கையை முடித்து வைப்பாயாக. யா அல்லாஹ், நான் பாவியாகிடக்கூடாது என்று பயந்து அல்லாஹ்விடத்தில் மண்டாடி கொண்டிருப்பார். அவரும் நல்ல அமல்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்? அவருக்கு அல்லாஹுடைய விதியின் மீதுள்ள நம்பிக்கை, அல்லாஹுடைய விதியின் மீதுள்ள உண்மையான நம்பிக்கை அவரை நன்மையின் பக்கம் இழுத்துச் செல்கிறது. அல்லாஹுவின் மீது அவருக்கு பயத்தை அதிகப்படுத்தியது. அல்லாஹ்வின் தண்டனையின் மீது அவர்களுக்கு அச்சத்தை அதிகப்படுத்தியது. விதியின் மீது உண்டான சந்தேகம், விதியின் மீது உண்டான குழப்பம் ஒரு பாவியை நயவஞ்சகத்தின் பக்கம் இட்டுச் செல்கிறது, அவனை மேலும் மேலும் பாவத்திற்கு இழுத்துச் செல்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள், அன்ன கல்க அஹதிக்கும் யுஜ்மஉ ஃபி பத்னி உம்மிஹி அர்பஈன யௌமா. உங்களில் ஒருவருடைய படைப்பு அவருடைய தாயின் வயிற்றிலே 40 நாள், ஓ அர்பஈன லைலத்தன், அல்லது 40 இரவுகள், 40 நாள் அல்லது 40 இரவுகள் அவனுடைய உங்களுடைய தாயின் வயிற்றிலே உங்களது படைப்பு வைக்கப்படுகிறது. அதாவது இந்திரியமாக உள்ளார போகும் பொழுது. சும்மா யகூனு அலகதன் மிஸ்லஹு, பிறகு 40 நாட்கள் அலகா, அது ஒரு இரத்த கட்டியாக இருக்கிறது. சும்மா யகூனு மூகுகதன் மிஸ்லஹு, பிறகு 40 நாட்கள் அது ஒரு சதைத்துண்டாக இருக்கிறது. அப்போ 40 நாட்கள் முடிவடையும் போது சும்மா யுபஅசு இலைஹில் மலக்கு, அந்த தாயின் கற்பறையில் இருக்கக்கூடிய அந்த நுத்ஃபாவிற்கு, அந்த ஒரு சதை துண்டுக்கு ஒரு மலக்கு ஒருவர் அனுப்பப்படுகிறார். ஃபயுஸனு பி அர்பஈ கலிமாத்தின், அந்த வானவருக்கு பி அர்பஈ கலிமாத்தின், நீங்கள் பாருங்கள் களிமத் வந்துச்சா இல்லையா, அதனுடைய பன்மை தான் களிமாத். 4 கட்டளைகள் அந்த மலக்குக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார், ஃபயக்துபு ரிஸ்கஹு, அந்த மனிதனுடைய உணவை, ரிஸ்க், வாழ்வாதாரத்தை, அவர் இந்த உலகத்தில் எதை சாப்பிடுவார், எங்கே போவார், என்ன அனுபவிப்பார், எல்லாவற்றையும் எழுதுகிறார். வஜலஹு, அவருடைய தவணையை, எவ்வளோ காலம் உயிராக இருப்பார், 2. 3வது வ அமலஹு, அவனுடைய அமலை எழுதி விடுவார், என்னென்ன அமல் செய்வார் என்று. 4வதாக வ ஷகியுன் அம் சஈதுன், அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்று. அல்லாஹு அக்பர். ஸும்மா யுன்ஃபஹு, அல்லது ஸும்மா யன்ஃபுஹு ஃபீஹி அர்ரூஹ், இந்த 4 விஷயத்தை அந்த சதைத்துண்டோட எழுதி முடித்ததற்கு பிறகுதான் அந்த வானவர் அதில் அல்லாஹுவின் கட்டளையின்படி ரூஹை ஊதுகிறார். ஸும்மா யன்ஃபஹு ஃபீஹி அர்ரூஹ. அப்போ அந்த மலக்கு அனுப்பப்படுகிறார். 4 வார்த்தைகளை, 4 அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு அவர் கட்டளையிடப்படுகிறார். 1 கட்டளை, அந்த மனிதனுடைய ரிசுக்கை நீ எழுது என்று, அந்த மனிதனுடைய தவணை, வாழ்வு காலத்தை எழுது என்று, அந்த மனிதனுடைய அமல், அதை எழுது என்று. 4வதாக ஷக்கியுன் அம் சஈதுன், அவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரா, அவருடைய முடிவு நல்ல முடிவாக இருக்குமா கெட்ட முடிவாக இருக்குமா என்று. அதற்கு பிறகுதான் அந்த வானவர் ரூஹை ஊதுகிறார். இதை சொல்லிவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்ன அஹதக்கும், உங்களில் ஒருவர், லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பார், ஹத்தா லா யகூன பைனஹா வ பைனஹு இல்லா திரா, அவருக்கும் அந்த சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு கையளவு தான் தூரம் இருக்கும், ஒரு முழமளவு தான் தூரம் இருக்கும். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அல்லாஹ்வுடைய விதி முந்திவிடும். அல் கிதாப், அல்லாஹ் எழுதிய அந்த விதி, எழுதப்பட்டது. அல் கிதாப் என்றால் எழுதப்பட்டது, எழுதப்பட்ட அந்த விதி முந்திவிடுகிறது. ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின்னா, நரகவாதிகளுடைய ஒரு காரியத்தை அவர் செய்கிறார்,
அந்த நிலையில் அவர் மரணித்து விடுகிறார். ஃபயது ஹுலுன்னார், நரகத்தில் நுழைகிறார். ஓ இன்ன அஹதக்கும், உங்களில் ஒருவர், லயமலு பி அமலி அஹ்லின்னார், நரகவாதிகளுடைய அமலை செய்கிறார். ஹத்தா மாயகூனு பைனஹா ஒ பைனஹு, அந்த நரகத்திற்கும் அந்த அடியானுக்கும் இடையிலே இல்லாதிரா, ஒரு முழம்தான் இருக்கிறது. ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அந்த விதி முந்தி விடுகிறது. ஃபயஅமலு அமல அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய அமலை அவர் செய்கிறார். ஃபயதுஹுலுஹா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார். அப்போ இந்த ஹதீஸ் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் அவன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை முடிவு செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய இந்த வாக்கு முந்திவிட்டது. அப்போ நம்முடைய பார்வையில் ஒரு மனிதர் வாழ்நாளெல்லாம் சொர்க்கவாசியை போன்று அமல் செய்பவராக இருப்பார், ஆனால் அவர் அல்லாஹ்விடத்திலே நரகவாதிகளில் ஒருவராக எழுதப்பட்டவராக இருந்தார் என்றால் அவருடைய முடிவு கண்டிப்பாக எப்படித்தான் இருக்கும்? அவருடைய இறுதி நேரம், அவர் நரகவாதிகளுடைய ஒரு செயலை செய்வார், அதில் அவர் மரணிப்பார். அப்போ ஒரு மனிதரை அல்லாஹூ தலா சொர்க்கவாசி என்று எழுதியிருந்தால், நம்ம வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது அவரை ஒரு பாவியாக, அவரை ஒரு குற்றவாளியாக பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு முன்னால் அவருக்கு தௌபாவுடைய வாய்ப்பை கொடுக்கிறான். அவர் சொர்க்கவாசிகளுடைய ஒரு நல்ல அமலை அவர் செய்கிறார். அந்த நல்ல அமலுடைய நிலையிலே அவர் மரணிக்கிறார், சொர்க்கம் செல்வார். அப்போ இந்த ஹதீஸ் இருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியை பற்றிய ஒரு தெளிவான ஒரு ஈமானின் விஷயத்தை நமக்கு சொல்கிறார்கள். ஒரு மூமினுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்கணும். ஒரு மூமினுடைய நம்பிக்கை இதான் அவனுடைய ஈமானாக இருக்க வேண்டும். சரி, அப்போ ஒரு மனிதர் சொர்க்கம் செல்கிறார் என்றால் அந்த சொர்க்கத்திற்குரிய அமல் அவர் அந்த சொர்க்கத்திற்குரிய அமலை அவர் செய்விக்கப்படுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமலுக்கு அவருக்கு வழிகாட்டுகிறார். அப்போ எந்த ஒரு மனிதர் பாவத்திற்கு நரகத்திற்கு செல்கிறாரோ அவர் அவருடைய பாவத்தின் காரணமாக அந்த பாவத்தை செய்து அவர் நரகத்திற்கு செல்கிறார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் அவனுடைய அருளால், அவனுடைய அன்பால். ஏன்னா எந்த ஒரு மனிதனும் எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு நான் தகுதியானவன் என்று சொல்ல முடியாது, அல்லாஹுடைய கருணையை கொண்டே தவிர. அப்போ அல்லாஹு தஆலா ஒரு பாவியை நரகத்தை கொண்டு தண்டிக்கிறான் என்றால் இது அல்லாஹுடைய நீதி, இது அல்லாஹுடைய நீதி, அல்லாஹுடைய நேர்மை. அந்த மனிதனை அல்லாஹு தஆலா அவனுடைய அமல் இல்லாமல் அவனை நரகத்திற்குள் நுழைப்பது கிடையாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் என்ன செய்வார்கள் என்பதை அவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறான். கவனமாக கேளுங்க, அடியார்கள் என்ன செய்வார்கள் என்பதை அவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறான். மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், வித்தியாசங்களிலே, அதாவது மஹ்லூக் படைப்புகளுக்கும் படைப்பாளனுக்கும் உள்ள வித்தியாசங்களிலே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், படைப்பாளிகள் படைக்கப்பட்டவர்கள், உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளுங்க மனிதர்கள், நம்ம ஒரு பொருளை செய்தோம் என்றால், நாம் ஒரு பொருளை செய்தோம் என்றால் அந்த பொருளை செய்கிற வரைக்கும் தான் நமக்கு அறிவு இருக்கும். புரிஞ்சுக்குங்க, அந்த பொருளை செய்கிற வரைக்கும் தான் நமக்கு அறிவு இருக்கும். அந்த பொருள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அறிவு இருக்கும். அந்த பொருள், நம்மால் செய்யப்பட்ட அந்த பொருள் எவ்வளவு உழைக்கும், எவ்வளவு நாள் இருக்கும், அதில் எப்படி ரிப்பேர் வரும், என்ன ஆகும், எங்கே காணா போகும், எங்கே உடையும், இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? இப்போ பலர் நீதம் என்ற அடிப்படையிலே இவர்களுடைய அந்த விதியின்படி இவர்கள் ஒரு விதியை நிர்ணயிக்கிறார்கள், இவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பையும் மனிதனுடைய படைப்பையும் இவர்கள் சமமாக்க விரும்புகிறார்கள். அப்போ இவர்கள் சொல்லுகின்ற இந்த தன்மை இருக்கிறது, இது மனிதனுடைய படைப்புடைய தன்மை. மனிதன் ஒரு பொருளை செய்தால் அந்த பொருளுக்கு என்ன நிகழும் என்பதை
அது நிகழ்வதற்கு முன்னால் அவனால் கணிக்க முடியாது, அறிய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. நிகழ்ந்ததற்கு பிறகுதான் தெரியும். இப்போ அல்லாஹ் அல் அலீம் அல் ஹபீர் அல்லாமுல் குயூப், மறைவானவை அனைத்தையும் அவன் தெள்ள தெளிவாக அறிந்தவன். அவனிடத்தில் இல்முமா கான் ஒமாயக்கூன் ஒமாசயக்கூன், நடந்து முடிந்து விட்டதின் அறிவு இருக்கிறது. நடந்து கொண்டிருப்பவற்றை நடந்து கொண்டிருக்கக்கூடிய வஸ்துக்களின் இல்மு அவனிடத்தில் இருக்கிறது. இனிமேல் நடக்க போகக்கூடியவற்றின் இல்மும் அவனிடத்தில் இருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா ஒரு படைப்பை படைக்கிறான் என்றால், ஒன்று அந்த படைப்பை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ்வுடைய இல்மிலே அல்லாஹ் இந்த படைப்பை படைப்பான் என்பது முந்தி இருக்கும். இரண்டாவது, படைக்கப்பட்ட அந்த பொருள் என்ன செய்யும், எதை செய்யாது, எப்படி இருக்கும், எப்படி இருக்காது, அதற்கு என்ன நிகழும், என்ன நிகழாது, அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், நல்லதாக இருக்குமா, கெட்டதாக இருக்குமா, எவ்வளவு காலம் வாழும், இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்மிலே அது இருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா அந்த படைப்பை பற்றி அவன் தன்னுடைய இல்மிலே அவனுக்கு எது முந்தி இருந்ததோ அதைத்தான் அல்லாஹு தஆலா விதியாக அங்கு எழுதுகிறான். கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொருளை படைப்பதற்கு முன்பே, ஒரு படைப்பை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பே இந்த படைப்பு எப்படி இருக்கும், இந்த படைப்புடைய முடிவு எப்படி இருக்கும், இந்த படைப்பு இறுதியில் என்ன செய்யும். இப்போ நல்லவனா நல்ல அமலை செஞ்சு கொண்டிருக்கு, ஆனால் இந்த படைப்பினுடைய முடிவு நரகம். அப்போ இது முடிவில் என்ன செய்யும், இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அந்த அறிந்த அல்லாஹ்வுடைய இல்மின்படி அல்லாஹு தஆலா விதியை எழுதியிருக்கிறான், சட்டத்தை அல்லாஹ் எழுதியிருக்கிறான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய விதி முந்துகிறது என்று. அல்லாஹ்வுடைய விதி முந்துகிறது என்று. அப்போ ஒரு மூமினுடைய ஈமான் இந்த இடத்திலே வலுவடைகிறது. ஒரு மூமினுடைய ஈமான் இந்த இடத்திலே மேலும் அச்சம் கொள்கிறது, நன்மையின் மீது நாட்டம் கொள்கிறது, பாவத்தை நினைத்து அவன் பயப்படுகிறான். எந்த ஒரு பாவத்தை எப்பயாவது மனசு நாடினாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த பாவத்தில் இருக்கும் பொழுது எனது மூத்து வந்துவிட்டால் எனது நிலைமை என்னவாகும். அப்போ அலட்சியம் அவனிடமிருந்து தூரமாகி நன்மைகளின் பக்கம் ஆர்வம் அவனிடத்தில் அதிகமாகிறது. இப்போ நம்ம சலஃபுகளுடைய அந்த சிஃபத்துகளை பார்க்குறோம். இந்த விஷயத்தில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய சலஃபுகள் எப்படி இருந்தார்கள் என்றால், பாருங்கள் இந்த ஒரு விஷயம், அதாவது அல்லாஹுடைய விதியிலே நமக்கு என்ன முந்தி இருந்தது, நம்முடைய முடிவு எப்படி ஆகப்போகிறது என்ற கவலைதான் நம்முடைய கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களை தபிஈன்களை மிகப்பெரிய அளவிலே கவலைக்கு உள்ளாக்கியது. அவங்களுடைய அமல்கள், அவங்களுடைய ஈமான் தியாகங்கள் எவ்வளவோ இருந்தும் கூட இறுதி வரை அவர்கள் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சில நேரங்களிலே புற்களை பார்த்து சொல்வார்கள், நான் ஒரு புல்லாக இருந்திருக்கக்கூடாதா. சில நேரங்களிலே குருவிகளை பார்த்து சொல்வார்கள், நான் ஒரு இந்த குருவியாக நான் இருந்திருக்கக்கூடாதான்னு சொல்லி. உமர் உல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபாவை அழைத்து அழைத்து கேட்டுக்கொள்வார்கள், எனது பெயர் நயவஞ்சகர்களில் எழுதப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா. அப்போ இந்த பயம், அல்லாஹ்வுடைய நம்முடைய முடிவை பற்றிய பயம், நம்முடைய முடிவை பற்றிய பயம். இப்போ பாருங்க, ஒரு சில சலஃபுகளுடைய அமல்களை அக்வால்களை பார்ப்போம். அப்துல் அசீஸ் இப்னு அபி ருவாத் சொல்லுகின்றார்கள். அவங்க அவங்களுடைய ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு போய் மௌத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்தா அவர் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறார், ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார், கடைசியில் மரணிக்கிறார். அப்போ இந்த மனிதனுடைய இப்படி ஒரு, அதாவது ஒரு மோசமான முடிவு. அப்போ கடைசியில் இவரை பற்றி, இவருடைய அமல்களை பற்றி இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று விசாரித்து பார்க்கும்பொழுது, ஃபஸஅல்து அன்ஹு ஃபஇதாஹு முத்மினு ஹம்ரின், நான் அவரை பற்றி விசாரித்த போது தெரிந்து கொண்டேன் அவர் மதுவுக்கு அடிமையாக இருந்தார். அப்போ இப்படி தான் இந்த முடிவு இருக்கிறதே மனிதனுடைய, நமக்கு தெரியாது அவர் உள்ளுக்குள்ளார என்ன தீமையை மறைத்து வைத்திருந்தார் என்று. உள்ளுக்குள் என்ன தீமையை மறைத்து வைத்திருந்தார், அவருடைய உள்ளத்திலே என்ன விஷயம் இருந்தது என்று. அப்போ
யாருடைய அதே போலதான் அமல்கள்ல சில நேரங்களில் வெளிரங்கத்தில் பார்க்கறதுக்கு நிறைய அமல்களை போல தெரியும், ஆனால் உள்ளத்தில் அந்த அமல்களுக்கு அந்த அமல்களை அவர் செய்யும் பொழுது இஹ்லாஸ் மன தூய்மை இருந்ததா அல்லது முகஸ்துதி இருந்ததா? அப்போ ஒரு மனிதர் நல்ல அமல் செய்கிறார், ஆனால் அவருடைய மரண நேரத்தில் அந்த நல்லமல் அவரை விட்டு தூரமாயிடுது. அதற்கு ஒரு காரணம் எதுவாக இருக்கலாம்? அவருடைய உள்ளத்தில் உள்ள முகஸ்துதியாகவும் இருக்கலாம். இமாம் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா சொல்கின்றார்கள், இத்தகுதுனு ஃபஇன்னஹா ஹியல்லதி அவ்கஅத்துஹு. அப்போ இந்த மாதிரி பாவங்கள் தான் ஒரு மனிதனுடைய அந்த இறுதி நேரத்திலே அவர்களை இது போன்ற ஒரு நிர்பந்தமான கட்டத்திலே தள்ளிவிடுகிறது. சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்குறாங்க தங்களுடைய சில நண்பர்களிடத்தில், ஹல் அபுக்காக கத்து இல்முல்லாஹி ஃபீக, அல்லாஹ்வுடைய இல்மை குறித்து உன் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய இல்மை குறித்து நீ எப்போதாவது அழுதிருக்கிறாயா? அல்லாஹ் என்னை அவனுடைய இல்மில் முந்தி எப்படி எழுதியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய இல்மிலே அல்லாஹ் என்னை எப்படி எழுதியிருக்கிறான், நல்லவர்களிலா கெட்டவர்களிலா என்று அல்லாஹ்வுடைய அந்த இல்மை குறித்து சிந்தனை உன்னை அழ வைத்திருக்கிறதா என்று. அப்போ அந்த அவங்களுடைய நண்பர் சொல்கிறாங்க, ஃபகால தாலிக ரஜுல் தரக்கத்தினில அஃப்ரஹு அபதா. இந்த ஒரு சிந்தனை தான், அல்லாஹ்வுடைய இல்மிலே என்னுடைய நிலையை பற்றி என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனை தான் நான் மகிழ்ச்சியுற முடியாமல் நான் சந்தோஷமாக இருக்க முடியாமல் என்னை ஆக்கிவிட்டது. அதே போல சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், எஷ்தத்து கலிக்குஹு மின ஸவாபிகி வல் கவாதிம். வகான சுஃபியான் அஸ்ஸௌரி எஷ்தத்து கலிக்குஹு மின ஸவாபிகி வல் கவாதிம். இமாம் சுஃபியான் அஸ்ஸௌரி ரஹிமஹுல்லா ரெண்டு விஷயத்தை குறித்தும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஒன்று என்ன, அல்லாஹ்வுடைய முந்திய இல்மிலே அல்லாஹ் என்னை எப்படி எழுதியிருக்கிறானோ. இரண்டாவது, வல் கவாதிம், என்னுடைய முடிவு, என்னுடைய அமல்களுடைய முடிவு, என்னுடைய இறுதி வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும். அப்போ ரெண்டு விஷயத்தை குறித்து, ஒன்று சவாபி அல்லாஹ்வுடைய இல்மிலே எது நமக்கு முந்தி இருந்தது, இரண்டாவது நம்மளுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கு. சவாபிக் உல் ஹவாத்திம். இப்போ காணி அழுவார்கள், சொல்வார்கள், அஹாஃபு அன் அகூன ஃபி உம்மில் கிதாபி ஷகியா வயபுக்கி வயகூல் அஹாஃபு அன் முஸ்லபல் ஈமான் இந்தல் மௌத். இவங்கெல்லாம் யார்? இமாம் புகாரியுடைய இமாம் புகாரியுடைய இமாம் உஸ்தாதுகளுடைய உஸ்தாதுகள், முழுக்க முழுக்க ஹதீஸுக்காக வேண்டி, குரானுக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். ஜிஹாதில் ஒரு காலம் என்றால் ஹதீஸை படித்து கொடுப்பதிலே, படிப்பதிலே ஒரு காலம் என்றால் ஹரமிலே சென்று வணங்குவதிலே ஒரு காலம். இப்படிப்பட்ட ஒரு முழுக்க முழுக்க வணக்க வழிபாட்டிலும் கல்வியை கற்பதிலும் கல்வியை போதித்திலும் போதிப்பதிலும் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அறிஞர்கள், இது அங்கு வாழ்ந்த ஒரு சிலரை பற்றி சொல்லப்படுகிறது. அதனால் அவங்க தான் அப்படி இருந்தாங்க, மற்றவங்க இல்லை. சொல்கிறாங்க பாருங்க, ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அஹாஃபு அன் அகூன ஃபி உம்மில் கிதாபி ஷகி அவயபுக்கி. இதெல்லாம் எப்போ நடந்திருக்கும் என்று சொன்னால், இந்த மாதிரி பாடங்களை அவர்கள் நடத்தும் பொழுதோ அல்லது மக்களுக்கு அறிவுரை செய்யும் போதோ சொல்கிறார்கள், அல்லாஹுடைய உம்முல் கிதாப் என்ற அந்த வேதத்தின் தாயிலே, அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய புத்தகத்திலே நான் ஒரு துர்பாக்கியவாளியாக, நான் ஒரு கெட்டவனாக எழுதப்பட்டிருப்பேனோ என்று கூறி அழ ஆரம்பிப்பார்கள், அழ ஆரம்பிப்பார்கள். பிறகு சொல்வார்கள், மூத்துக்கு முன்பு எனது ஈமான் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறேன். ஒரு பயம் எதை குறித்து, அஹாஃபு அன் அகூன ஃபி உம்மில் கிதாபி ஷகியா, அந்த தாய் புத்தகத்திலே நான் துர்பாக்கியவனாக ஒரு கெட்டவனாக இருந்திருப்பேனோ என்று நான் பயப்படுகிறேன். இன்னொரு பயம் எதை பற்றி, அஹாஃபு அன் முஸ்லபல் ஈமான் இந்தல் மௌத், மௌத்துடைய நேரத்தில் எனது ஈமான் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறேன். மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி இரவெல்லாம் இபாதத்து செஞ்சு அழுது கொண்டிருந்து விட்டு சொல்வார்கள், யா ரப், கத் அலிம்த சாக்கினல் ஜன்னத்தி மின் சாக்கினின் நார் ஃபஃபி ஐயித்தாரைனி மன்சிலு மாலிக்கின். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் தங்கக்கூடியவங்க யாரு, நரகத்தில் தங்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி. யா அல்லாஹ், சொர்க்கத்தில் தங்கக்கூடியவங்க யாரு, நரகத்தில் தங்கக்கூடியவங்க யாருன்னு தெரியும், இந்த மாலிக்குடைய தங்குமிடம் எங்கே இருக்கிறது அல்லாஹ், இந்த ரெண்டு இடங்களில் இந்த மாலிக்குடைய தங்குமிடம் எங்கே இருக்கிறது. இமாம் ஹாத்திமுல் அஸம் சொல்கிறார்கள், நான்கு ஆபத்துகளிலிருந்து எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம், நான்கு
ஆபத்துகளிலிருந்து எந்த மனிதனுடைய உள்ளம் வெறுமையாகிவிட்டதோ காலியாகிவிட்டதோ ஃபஹுவ முஹ்தர்ரும், அவன் ஒரு ஏமாந்த ஏமாளி அவன். ஃபலா யுமனு ஷக்கா, அவன் தனக்கு ஏற்படக்கூடிய கெட்ட முடிவை பற்றி அச்சப்பட மாட்டான். ஒன்று என்ன, خطر يوم الميثاق حين قال هؤلاء في الجنه ولا ابالي وهؤلاء في النار ولا ابالي فلا يعلم في اي الفريقين كان. الله تعالى நம்ம எல்லாம் படைத்து அலஸ்து பிரம்பிக்கும் என்று ஒரு சாட்சி வாங்கலாம் பாருங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஒரு சந்ததியை வெளியாக்கினான். வெளியாக்கிட்டு சொன்னா இவர்களெல்லாம் சொர்க்கவாசின்னு சொல்லி, இன்னொரு சந்ததிகளை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்து வெளியாக்கினான், இவங்களெல்லாம் நரகவாசின்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, ஹவுலாய் ஃபில் ஜன்னத்தி வலா உபாலி, இவர்கள் சொர்க்கவாசிகள், எனக்கு அதை பற்றி எந்த பொருட்டும் இல்லை, யாரும் என்னை கேட்க முடியாது. ஒரு கூட்டத்தை வெளியாக்கி இவர்களெல்லாம் நரகவாதிகள், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. ஃபலா யஅலமு ஃபி அய்யில் ஃபரீகைனி கான், இந்த ரெண்டு கூட்டத்திலே இவன் எந்த கூட்டத்தில் இருந்தான் என்று இவனுக்கு தெரியவில்லை. வஸ்ஸான் இரண்டாவது, லம்மா ஹலக ஃபி ஸுலுமாத்தி ஸலாஸ், மூன்று இருள்களிலே மனிதன் படைக்கப்படுகிறான். தாயினுடைய வயிற்றில் மூன்று இருள்களிலே மனிதன் படைக்கப்படுகிறான். அப்போ மலக் வந்து இந்த மனிதனை துர்பாக்கிய நல்லவனா கெட்டவனா என்று அழைத்து எழுதுகிறார். அந்த நேரத்தில் ஓலா எதிரி அம்மினல் அஷ்கியா யுஹூ அம்மின சுஹதா, நல்லவர்களில் ஒருவனாக இவன் பதியப்பட்டானா அல்லது கெட்டவர்களில் ஒருவனாக இவன் முடிவு செய்யப்பட்டானா என்பது இவனுக்கு தெரியாது. இது ரெண்டாவது ஆபத்து. மூன்றாவது, ذِكْرُ هَوْلِ الْمَطْلَعِ بَعْدَ الْمَوْتِ فَلَا يَدْرِي أَيُبَشَّرُ بِرِضَاءِ اللَّهِ أَمْ بِسَخَطِهِ. மௌத்துக்கு பின்னாடி வரக்கூடிய வானவர், அல் அபிஷிர் பிரிதுவானி மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக்கொள் என்று சொல்வாரா அல்லது அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது நிகழட்டும் என்று சொல்வாரா, இது அவனுக்கு தெரியாது. ஒரு ராபியு, நான்காவது, யௌமா யஸ்துரு நாசு அஷ்தாதா, மக்கள் எல்லாம் பல கூட்டங்களாக பிரிவார்களே, லி யுரவ் அஅமாலஹும், தங்களுடைய அமல்களை பார்ப்பதற்கு. அப்ப அந்த நேரத்தில் இவன் அஸ்ஹாபுல் யமீன்ல இருப்பானா அல்லது அஸ்ஹாபு ஷிமால்ல இருப்பானா என்று தெரியாது. அப்ப இந்த ஒரு நான்கு விதமான ஆபத்துகளை குறித்து இவன் அறியாமல் இருக்கும் பொழுது அதை பற்றிய பயம் இவனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் இவன் ஒரு ஏமாளி, இவன் ஒரு ஏமாந்தவன், ஒரு உஷார் இல்லாதவன். அப்போ இவனுடைய கெட்ட முடிவை இவன் பயந்து கொள்ளட்டும். அதே போல சஹாபாக்களை பாருங்க, ஏற்கனவே நம்ம அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவங்களை சொன்னோம். இதே போலதான் பல சஹாபாக்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா சொல்கின்றார்கள், சஹீஹுல் புகாரியில கிதாபுல் ஈமான் ஆரம்பத்தில் பதிவு செய்யப்பட்ட அசர், நான் 30 சஹாபாக்களிடத்தில் இல்மு படித்திருக்கிறேன். அத்ரக்து தலாசீன மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் எல்லோரும் குல்லுஹும் கானு யகாஃபூன நிஃபாக். யாருங்க இவங்க கல்வி படித்தது? யாரு? சஹாபாக்களுடைய மூத்த சஹாபாக்கள். அவர்கள் எல்லோரும் தங்களது ஈமானிலே நிஃபாக்கை பயந்து கொண்டிருந்தார்கள், நயவஞ்சகத்தனத்தை பயந்து கொண்டிருந்தார்கள். ஏன், இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆவை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக இருந்தார்களா? சுஜூதிலே அழுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முக்கல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என் உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீது புரட்டி வை. அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், லா தக்கில்னி இலா நஃப்ஸி, யா அல்லாஹ் என்னை என் பக்கம் சாட்டி விடாதே, என்னை கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என் பக்கம் ஒப்படைத்து விடாதே. எவ்வளோ பயந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு முன்னாடி முந்திய நபிமார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மூத்தாக்கு, என்னை முஸ்லிமான நிலையிலே எனது உயிரை கைப்பற்றி கொள்வாயாக. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது நம்முடைய ஈமான். எது? அல்லாஹுடைய விதியில் அல்லாஹு தஆலா நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று முந்தி எழுதியிருப்பது, இது சவாபிக், இது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம். அதே போல ஹவாத்திம், இறுதி, ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு, அந்த இறுதி முடிவின் அடிப்படையில் தான் அவனுடைய மறுமை வாழ்க்கை அமைகிறது.
அப்போ நாம் சில நேரங்களில் சிலரை நல்ல அமல்கள் செய்வதாக பார்ப்போம், ஆனால் அவருடைய இறுதி முடிவிலே அவர் பாவம் செய்யக்கூடியவராக இருப்பார், அதற்கு பிறகு அவர் நரகத்தில் நுழைபவராக இருப்பார். நாம் சில நேரங்களிலே ஒரு மனிதரை பாவம் செய்கின்ற நிலையிலே பார்ப்போம், ஆனால் அவருடைய முடிவு அல்லாவிடத்திலே நல்ல முடிவாக இருக்கும், தௌபா செய்வார், சொர்க்கவாசிகளுடைய அமல்களை செய்வார், அவர் சொர்க்கத்தில் நுழைவார். அப்போ ஒரு மூமின் சவாபில் அல்லாஹ்வுடைய இல்மிலே தனக்கு முந்திவிட்டதை குறித்தும் பயந்தவனாக இருக்க வேண்டும், ஹவாத்திம் தன்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் பயந்தவனாக இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய இல், இவையெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய இல், அல்லாஹ்வுடைய இல்மை ஒரு மூமின் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா என்னை படைப்பதற்கு முன்பே அவன் எனது நிலைகளை அறிந்தவனாக இருக்கிறான், நான் செய்வதை நான் அறிவதற்கு முன்பே என்னை படைத்த இறைவன் அறிந்திருக்கிறான், எனது முடிவை அறிந்திருக்கிறான், நான் சொர்க்கவாசியா என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அப்ப இந்த ஒரு ஈமான் ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய சிஃபத்து சம்பந்தப்பட்டது. அப்ப இதுலதான் வழிகட்ட கூட்டத்தார்கள் எப்படி பிரிந்தார்கள் என்று சொன்னால், முதலாவது ஒரு கூட்டம் அல் கதரியா, இவங்க யாரு, முற்றிலுமாக விதியையே மறுத்து விட்டார்கள். அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த உம்மத்துடைய மஜூசிகள் என்று சொன்னார்கள், விதியை மறுத்தவர்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி ஒரு மனிதர் விதியை பற்றி இப்படி இப்படி பேசுகிறார் என்று. அப்துல்லாஹ் இப்னு உமர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுங்கள், எந்த முஹம்மதின் மீது அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக நான் அவனிலிருந்து விலகியவன் என்று. அல்லாஹ்வுடைய வேதம் அவனிலிருந்து விலகியது. அப்ப எந்த ஒரு மனிதன் விதியை மறுக்கிறானோ, அதாவது முன்கூட்டி எதுவுமே எழுதப்படவில்லை, எதுவுமே முன்கூட்டி எழுதப்படவில்லை, எல்லாம் இப்போது நடக்கிறது, இதற்கு ஏற்பத்தான் பிறகு கூலி கொடுக்கப்படும் என்று யார் சொல்கிறார்களோ, அதுவும் குஃபுர், இறை நிராகரிப்பு, அதுவும் அல்லாஹுவை மறுப்பதாக ஆகிவிடும். அவர் தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, அவருடைய எந்த ஒரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஒரு வழிகட்ட கூட்டம், கதரியா என்று சொல்வார்கள், விதியை மறுப்பவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் ஜபரியா என்று சொல்வார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், முன்பு நாம் சொன்னதை போன்று எல்லாம் விதியின்படிதான், எனவே நாங்களா எதுவுமே செய்யறது கிடையாது, பாவம் செய்துவிட்டு சொல்வார்கள், அல்லாஹ் விதிச்சிருக்கிறா அதனால தான் நாங்கள் பாவம் செஞ்சோம், அல்லாஹ் பாவமாக செய்து கொண்டு என்ன சொல்வார்கள், அல்லாஹ் விதித்திருக்கிறான் எனவே தான் பாவம் செய்தோம் என்று தங்களுடைய பாவத்திற்கு விதியை காரணமாக சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய விதியை இவர்கள் எப்படி நம்புகிறார்கள் என்று சொன்னால், ஒரு அதாவது சுய இஷ்டம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனையும் சுய இஷ்டம் இல்லாமல் உணர்வு இல்லாத ஒரு ஜடப்பொருளுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் பார்ப்பார்கள். எப்படி உதாரணமா, இப்போ பாருங்க, இது ஒரு பொருள், இப்போ இந்த பொருளை இங்கே வைக்கிறோம், இந்த பொருளை தூக்கி இங்கே வைக்கிறோம், இப்போ இந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு சுய விருப்பம் இருக்குதா, நான் எங்கே இருக்கணுங்கிறத முடிவு செய்யறதுக்கு, இந்த பொருளுக்கு அது தான் எங்கே இருக்கணும் என்பதை முடிவு செய்யறதுக்கு ஒரு சுய விருப்பம் இருக்கா, இங்கே இருக்குது, இங்கே தூக்கி இங்கே வைக்கிறோம், இங்கே தூக்கி இங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம். இப்ப இது போன்றுதான் மனிதனை கற்பனை செய்கிறார்கள், மனிதனை கற்பனை செய்கிறார்கள். அப்ப மனிதன் எது செஞ்சாலும் இந்த மாதிரி தான், அதனால நன்மை தீமை கூலி கொடுப்பது என்பதெல்லாம் வேஸ்ட். அப்ப இவர்கள் இறுதியிலே சொர்க்கத்தை மறுப்பவர்களாக நரகத்தை மறுப்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்ப விதியை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதற்கு மாற்றமாக நம்பிக்கை கொண்டாலும் அது வழிகேட்டிலே சென்றுவிடும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி விதியை நம்பாமல் விதியை மறுத்தாலும் அதுவும் குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்து சம்பந்தப்பட்ட இந்த இல்ம் என்ற இந்த விதியை நாம் எப்படி நம்புவதென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு படைப்பை படைப்பதற்கு முன்பே அந்த படைப்பு என்ன செய்யும், அதனுடைய அமல் எப்படி இருக்கும், அதனுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான், அதுதான் அவனுடைய இல்மிலே முந்தி சென்று விட்டது. அந்த படைப்பினுடைய இறுதி அமல் எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருந்தான், அதுதான் அந்த படைப்புடைய இறுதி முடிவு.
அந்த அல்லாஹ் அறிந்திருந்த அந்த இல்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி முடித்தான். அதுதான் அல்லாஹுவால் எழுதப்பட்ட, அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட விதி. அதன்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றமாக எதுவும் நடக்க முடியாது. அப்படி நடந்தால் என்ன அர்த்தம்? மனிதனுடைய கற்பனைக்கும் அல்லாஹுடைய கற்பனைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். மனிதனுடைய இல்முக்கும் அல்லாஹுடைய இல்முக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். கற்பனைன்னு சொன்னால் திட்டமிடுதல். இப்போ மனிதன் ஒரு திட்டம் பண்ணுறான், இது வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னு மனுஷன் திட்டம் பண்ணுறான். உதாரணத்துக்கு இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவன் எல்லா பொருளும் ஒரு வருஷத்துக்கு இருக்குமா? சிலது ஒரு மாதத்துலேயே போயிடும், சிலது ரெண்டு வருஷத்துக்கு வரும், எக்ஸ்பைரி டேட்னு போடுவாங்க, எக்ஸ்பைரி ஆகிடுமா அது? ஆஹா, அப்போ மனிதனுடைய திட்டமிடுதலுக்கும் அல்லாஹ்வுடைய திட்டமிடுதலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அல்லாஹ்வுடைய திட்டத்திற்கு மாற்றமாக ஒன்று நடக்கும் மேலால் அப்படி நடக்க முடியாது. அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய விதி. அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஒரு மூமின் தெளிவாக நம்பும் போது அவனுடைய உள்ளத்திலே பயம் ஏற்படுகிறது. அப்போ இந்த பயத்தில் கூட அதாவது மனிதர்களுடைய தரங்கள் இருக்குது. பொதுவான நல்லவர்களுடைய பயம் இருக்குது, இன்ன குலூபல் அபுராரி முஅல்லகத்தும் பில் ஹவாத்தி. பொதுவான நல்லவர்களுடைய பயம் வந்து முடிவை நினைத்து பயந்து கொண்டிருப்பார்கள். அதிலும் விசேஷமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற முகர்ரபீன் நல்லவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பயம் இன்னும் அதிகமாகி எப்படி இருக்கும் என்றால், மாதா சபகலனா, அல்லாஹ்வுடைய இல்மிலே நம்மை பற்றி என்ன முடிவு செய்யப்பட்டிருந்தது முன்னால் என்று அவர்கள் நினைத்து அச்சப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்போ முன்னாடி சொன்னதை போன்று ஒரு மனிதனுடைய அதாவது நல்ல தன்மை, அவனுடைய சலாஹ், அவனுடைய தக்வா, அவனுடைய ஈமான் உள்ளத்திலே உண்மையாக அதாவது ஒரு இறையச்சம் உள்ளதாக ஒரு நிலை பெற்றதாக இருக்குமேயானால் அவனுக்கு விதியை பற்றிய ஈமான் என்பது அவனுடைய உள்ளத்திலே ஒரு விசாலத்தை ஏற்படுத்தும், அவனுக்கு அல்லாஹுவின் மீது பயத்தை ஏற்படுத்தும், நன்மைகளில் மேலும் அவனுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும், பாவத்திலிருந்து அவனை மேலும் மேலும் தூரமாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு பாவிக்கு இந்த விதியை குறித்த விஷயம் அவனுடைய உள்ளத்திலே ஈமானிலே பலவீனத்தை ஏற்படுத்தும், வேகத்தை ஏற்படுத்தும், நன்மையிலிருந்து அவனை தூரமாக்கும், பாவத்திலே அவனை நெருக்கமாக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பாடத்தில் நமக்கு மேலும் பல ஹதீஸுகளிலிருந்து சொல்லி கொண்டு வர்றாங்க. அப்போ நம்முடைய ஈமான் என்பது அல்லாஹுவால் அல்லாஹுடைய இந்த எழுதப்பட்ட இந்த விதியின் மீது இப்படித்தான் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்களோ அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுக்கு நமக்கு எந்த விதத்திலையும் நம்முடைய உள்ளத்தில் நெருக்கடியோ அல்லது அதில் சந்தேகமோ வந்துவிடக்கூடாது. அப்போ நம்முடைய நம்மை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபி சாபிக் இல்மி, அவனுடைய முந்தைய இல்மிலே அல்லாஹ் எப்படி முடிவு செய்திருக்கிறான் என்பதை குறித்தும் அச்சப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய முடிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அமைத்திருக்கிறான் என்பதை குறித்தும் அச்சப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஈமானுடைய விஷயங்களிலே தடுமாற்றம் இல்லாத நல்ல முஃமின்களாக ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம். அலி வலக்கும்.